بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين، نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. صدق الله العلي. கனிமான அருமை சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாக்கியம்தான் இந்த வருடமும் ரமலானில் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. ரமலானில் அமல் செய்ய கிடைக்கிறது அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய மாபெரும் கிருபைதான். ரமலான் கிடைத்தும் அதை வீணாக்கக்கூடியவர்கள் எங்களில் ஏராளமானவர்கள் இருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் நஃப்ஸு ஏமாத்துது. எந்த அளவுக்கு நான் இதை ஈடுபடுறது ஒரு நல்ல விஷயத்தில் தானே என்று சொல்லி நேரத்தை வீணடிக்கக்கூடிய சில விடயங்கள் அதிகமானவங்க அதன் காரணமாக ஏமாற்றப்படுறாங்க. சில நேரம் அவங்களுடைய துனியாவின் தேவை விடயங்களாக இருக்கும், அது தேவைத்தானே ஆகுமானது தானே என்று அதிலே காலம் கலைஞ்சிடும். ஆனால் ரமலான் ஏனைய நாட்களைப் போல அல்ல. ரமலானில் தேவைகளையும் குறைத்து கொள்ளத்தான் சொல்லப்பட்டது. இதனால் தொடர்ந்து செய்யக்கூடிய வளமையான விடயங்களுக்கும் லீவு கொடுங்க, விடுமுறை கொடுங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய பணியாட்கள் இருப்பாங்க, வேலைக்காரர்கள் இருப்பாங்க, அவங்களும் அமல் சேர்த்து கொள்றதுக்காக ரமலானுடைய காலத்தில் அவர்களுடைய வேலை பழுவை குறைத்திடுங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும்போது, இன்றைக்கு நாங்கள் சில சில விஷயங்களில் எங்களுக்கே ஃபத்வா எடுத்துக்கொள்வது இது ஆகுமானது தானே, நான் பாவம் ஒன்று செய்யவில்லையே. ரமலானில் ஒரு மூச்சு சும்மா கழிஞ்சாலும் அதுவும் நஷ்டம்தான். ஏனெனில் வரக்கூடிய ரமலான்களில் உயிரோடு இருப்போமாங்கிறது சந்தேகம். அல்லாஹ் எத்தனை ரமலான்களை தந்திருக்கிறான் அனுபவம் இருக்கிறது. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், சென்ற ரமலானை நான் எப்படி கழித்தேன். என்ற ரமலான் என்ற நோன்பு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இடத்துல எனக்காக வேண்டி மன்றாடும் நிலைமையிலேயா நான் விடை கொடுத்து அனுப்பினேன், அல்லது எனக்கு வழக்காடும் விஷயத்திலையா? இன்றைக்கு சில சந்தர்ப்பங்கள் பெறக்கூடியவங்க அது நீங்கினதன் பின்னால் கவலைப்படுறது உண்டு. ஆனால் அது துனியாவுடைய விடயத்தில், நான் அப்படி செய்யறந்துச்சே, இப்படி செய்யறந்துச்சே, அப்படி செஞ்சிருந்தா எனக்கு இப்படியெல்லாம் கிடைச்சிக்குமே என்று துனியாவில் கவலைப்படுறாங்க. ஆனால் ஆஹ்ராவுடைய இடத்துல கவலைப்படக்கூடியவங்க இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் மேலும் இந்த காலத்தை பொறுத்த வரையிலண்டா. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இல்லாமல் மன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம், கவலைப்படணுன்னாங்க. அமல் இல்லாமல், ஒரு திக்ர் இல்லாமல், திலாவத் இல்லாமல் என்ற நேரம் கழிந்துடுத்தே என்று சொல்லி ஒரு கவலை உள்ளத்தில் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஈமான் இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளம். இந்த துனியாவில் அல்லாஹ் நோன்பை விதியாக்கியிருக்கிறது, நாளை மறுமையில் நாங்கள் அனுபவிக்கிறதுக்காக வேண்டிதான். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் தான் நோன்புங்கிறது. அனைத்து அமல்கள்லையும் எல்லாருக்கும் தலைப்போடையிலும் நீங்கள் தொழுறங்களா மற்றவங்க காண்பாங்க, வீட்டில் உள்ளவங்க காண்பாங்க, பிள்ளைகளுக்கு காண்பாங்க, நீங்கள் ஹஜ்ஜு செய்கிறீங்களா மனிதர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. இது அப்படிக்கான அமல்கள் தான். ஜகாத், சதக்காக்கள், இவைகள் எல்லாருக்கும் தலைப்போடேலும். இவைகள் பகிரங்கமான சில ஆமால்கள், நாங்கள் மறைச்சி செஞ்சாலும் சிலது வெளியே வரத்தான் செய்யும். ஆனால் நோன்பு அப்படி இல்லை. இப்போ நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் நோன்பு பிடிச்சிக்கிறேன்டா எனக்கு தெரியுமா? நான் ஒரு நல்லெண்ணத்தை வச்சிருக்கிறேன், நோன்புடைய மாதன் நீங்கள் நோன்பு பிடிச்சிக்கிறீங்க அப்படின்டா, நானும் நீங்களும் நோன்பா இல்லைங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வானா ஜிசி பிஹி, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். எல்லா ஆமால்களும் அல்லாவுக்குரியது தான். அனைத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறவன். நோன்புக்கு பிரத்யேகமாக இப்படி சொல்ல காரணம் அதனுடைய இஹ்லாஸ். எனக்கு நடிக்கலாம் நோம்பாலேயே போல, நான் இப்பொழுது சாப்பிட்டு இருப்பேன், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலும் நான் நோம்பாளி என்று, உங்களை நினச்சி கொண்டு இருக்கலாம் ஆட்கள் நோம்பாளிகள் என்று. ஆனால் அந்த விவகாரம் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும்.
இதனால் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த நோன்பாளிக்கு அவனே கூலியாகி விடுகிறான் என்றும் சில அறிவிப்புகளில் வந்திருக்குது. நோன்புடைய காலத்தில் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு செகண்டையும் நானும் நீங்களும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஒரு செகண்ட் வீணாகும் என்றாலும் நஷ்டவாளர்களாக ஆகிடுவோம். எங்களுக்கு தத்தமது வேலைகள் இருக்கிறது தான், சில வேலைகள் இன்றியமையாதது, நாங்கள் செஞ்சே ஆகணும். சில பெண்மணிகள் அவங்களோட வீட்டு வேலையை அவங்க தான் செய்யணும், அவங்களுக்கு சர்வன்ட் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சர்வன்ட் வச்சு செய்கிறவங்கள்ட விட ரட்டிப்பான கூலி கிடைக்கும். அவங்க அந்த வேலைகளின் பொழுது அல்லாஹ்வுடைய ஜிக்ர திலாவத்தை வலமைப்படுத்திக் கொள்வாங்கன்னு சொல்லார். இது திலாவத்துடைய மாதம் தான், அபரிமிதமாக திலாவத் செய்கிறது. திலாவத் எப்பவும் எங்களிடத்தில் இருக்கணும். குரானோட நாங்கள் சங்கமமாகிடணும். குரானை எங்களுடைய நண்பனாக ஆக்கிக்கொள்ளணும். யார் குரானை நிதமும் கரத்தில் தழுவக்கூடியவர்களாகவும் அதனை உச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நட்பு கிடைக்கும். ஏனெனில் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னைக்கு மற்றவங்களுடைய வார்த்தைகளை பார்க்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோம், ஆனாலும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய வார்த்தைகளை விளங்குறது பார்க்கறது இது ஆகப்பெரிய அமல். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய காலத்தில் வருவாங்க. ஹதீஸில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது ஃபயுதாரிசுல் குர்ஆன், ரெண்டு பேரும் சேர்ந்து குரானை தர்ஸ் செய்வாங்கண்டா படிப்பாங்கன்ற ஒரு கருத்து சொல்லலாம், ஆனாலும் அதனுடைய கருத்து ஓதுவாங்க என்றும் இருக்குது. அப்போ ஓதுறது எதற்கு? எங்களை மாதிரி சும்மா வார்த்தைகளை ஜபித்துட்டு போகிறதா? அதனுடைய எந்த விதமான விளக்கமும் தெரியாது. மறதியில் ரசூலா ஓதினாங்களா? நாங்கள் இன்றைக்கு குரான் ஓதுறதே மறதியில் தான், அதில் என்ன இருக்கிறது ஒன்றுமே தெரியா. ஏன் அந்த அளவுக்கு அல்லாவோட முஹப்பத் இல்லை, அதனால் தெரிகிறதுக்கு தேவையும் இல்லை. அல்லாவோட முஹப்பத் இருந்தால் தானே அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி விளங்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இன்றைக்கு ஒருத்தர் மீது முஹப்பத் வர்றதின் காரணமாகத்தான் அவர் எழுதின கட்டுரையோ இல்லாட்டி அவர் எழுதின கடிதத்தையோ ஆயிரம் பயணம் வாசிக்கிறோம். ஏன் ரப்போட முஹப்பத் இல்லை, எங்களுக்கு அதை விளங்குறதுக்குண்டான ஆசையும் இல்லை. குரான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். இன்னால் குரான் சௌம் யஷ்வானி லப்ஸ் சொன்னாங்க ரசூலுல்லா, சௌம் நோம்பும் குரானும் அல்லாஹ்விடத்தில் அடியானுக்காக வேண்டி பரிந்துரைக்குது மன்றாடுது. யகூலு சௌம், நோம்பு சொல்கிறது, ஐ ரப், என்னுடைய ரப்பே, இன்னி மனத்துகு தாம வஷராப வஷஹவாத்தி ஃபின்னஹார், பகல் பொழுதில் நான் இவனுடைய இவளுடைய சாப்பாடு குடிப்பானம் ஆசைகள் மனோச்சைகள் எல்லாமே தடுத்து வைத்திருந்தேன். அப்படின் தடுத்து வைத்திருக்கி தான் கொஞ்சம் பார்க்கணும். நாங்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், பொதுவாக ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவளுக்கு பகல் பொழுதில் மென்சஸ் ஆகுது. இப்போ இந்த பெண் ஏனைய நாளில் எஞ்சிய பகுதியை இம்சாக் செய்கிறது, அவருக்கு சுண்ணத்துன்னு சொல்லப்பட்டது, பசியிலே இருந்து கழிக்கிறது, நோன்பு மாதிரியே கழிக்கிறது, நோன்பு முறிஞ்சிட்டது தான், என்றாலும் கூட இம்சாக் செய்கிறது சுண்ணத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த நோன்பை கலாவும் செய்யணும். இதே மாதிரி தான் சஃபராலி பிரயாணம் செய்கிறாரு, போனார் 89 கிலோமீட்டருடைய பிரயாணத்தில் நோன்பை விடலாம், ஆனாலும் அன்றைய காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு நோன்பு நோட்டுறாங்க. பல நாட்கள் கணக்கில் பாலைவனத்தில் இரவு பகலாக காணல் கக்கும் வேலையில் பயணம் செய்வாங்க. அவங்களுக்கு ஆக வேண்டி சலுகைகள் கொடுக்கப்பட்டது, நோன்பை விடலாம், இத்தத்துமின் ஐயாமினோகர், ஏனைய நாட்களில் அதனை கலா செய்து கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனாலும் இந்த காலத்தில் அல்ஹம்துலில்லா எல்லா விதமான சொகுசான அமைப்புகள் இருக்குது. நாங்கள் ப்ரைவேட் பஸ்களில் போனாலும் கூட ஏசி குளிரூட்டப்பட்ட பஸ்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லா அப்படியெல்லாம் சிரமம் ஏற்படுறது இல்லை. இதனால் நோன்பு நோட்கிறது தான் நல்ல பிரயாணியாக இருந்தாலும் அந்த சூமு ஹைருள்ளக்கும் இங்குந்தும் தாளமூன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நோன்பு நோட்டுக்கொள்வது தான் சிறந்தது. ஒரு நோயாளி இருக்கிறாரு, அவருக்கு நோய் கஷ்டப்படுத்த இல்லை, அவரை ஹலாக்கில் மவுத்துல ஆக்க இல்லை, அவருக்கு மரணத்தை சம்பவிக்க இல்லைன்னு சொன்னால் அவரும் நோன்பு நோக்கிறது ஏற்றம் தான் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்குது. இப்படி நோன்பு அது தப்பி போச்சுண்டா ரொம்ப சிரமம். நாங்கள் பார்க்கணும் ஏண்ட மனோ இச்சைகளை ஏண்ட ஆசைகளை சாப்பாடை குடிப்பானத்தை நோன்பு தடுத்துக்கிது தான். இன்றைக்கு அதிகமானவங்க அல்ஹம்துலில்லா பசியில் இருப்பாங்க, குடிப்பிக்காமல் இருப்பாங்க, ஆனால் வேலை இல்லை. ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கம்மின் சாயிமின் லைஸ் லஹும் மின் சியாமிஹி
இல்லை லமா வல் அத்தஷ, இன்னொரு ரிவாயத்தில் வல் ஜூ, அதிகமானவங்கள நோன்புகளில் பசித்திருக்கிறது தாகித்திருக்கிறது தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே எங்களுடைய பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகளும் ஷஹவாத்துகள் தான், அவைகளும் மனோச்சைகள் தான். ரசுல்லா சொன்னாங்க, மல்லம் யத கவுல ஜூர் வல் அமலபி ஃபலைசலில்லாஹி ஹாஜத்தும் ஃபியத தாமஹு ஷராபு. யாரு கவுலு ஜூர், கெட்ட பேச்சுகள், வல் அமலபிஹி, அந்த பேச்சை கொண்டு செயல்படுறது, இவைகளையெல்லாம் விட்டுவிடவில்லையோ. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நாடகத்தை பற்றி, ஒரு சகோதரி பேசுகிறாங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய தொடர் நாடகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி, நோன்பு பிடிச்சிக்குது இல்லையா, என்ன செய்கிறது? சரி, இப்போ இக்குது சில அமைப்புகள் என்ன செய்வாங்கண்டா, அதை ரெக்கார்டிங் பண்ணி வச்சு நோன்பு முடிஞ்சது கூட பார்ப்போம். இப்படியெல்லாம் இக்குது. இது அமலு பிஹிதா, அந்த உள்ளம் எதை தூண்டுதோ அல்லது அவங்க எதை பேசுகிறாங்களோ அதை கொண்டு அமல் செய்கிறது. இப்படி இவங்க தேவையில்லாத பேசுகிறது, அதே மாதிரி அதை கொண்டு அமல் செய்கிறத விட்டுவிடவில்லையோ, ஃபலை சரில்லாகிய ஹாஜத்துன், அல்லாக்கு எந்த தேவையும் இல்லை, ஃபி ஐயதா தாமஹு ஷராபஹு, தன்னுடைய சாப்பாடை குடிப்பானத்தை விடுறதின் காரணமாக. லிஸ்ஸா இமி ஃபர்ஹத்தான், நோம்பாலிக்கு ரெண்டே ரெண்டு சந்தோஷத்தான் அடைய முடியும். ரசூலா சொன்னான், ஒன்று இந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூமினுக்கு உள்ளத்தில் ஆனந்தம் ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். சிலவங்க நோன்பை கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க இருக்கிறான், நோன்பு வந்துட்டு பிடிச்சாகணும். சிலவங்க தொழுகையை என்ன நினைக்கிறது, ஒரு சிரமமாக சுமையாக நினைக்கிறது, நேரம் வந்துட்டு தொழுதே ஆகணும் என்று சொல்லி வெறுமனே எந்த உணர்வும் இல்லாமல், எந்த இன்பமும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் தொழுது முடிக்கிறது. அதே மாதிரி சிலவங்க நோன்பை எந்த ஆசையும் இல்லாமல், இன்பமும் இல்லாமல் தொழுது முடிக்கிறது. நோன்புடைய ஆசை, ஆர்வம், இன்பம் எல்லாமே அதனுடைய நிபந்தனைகளை பேன்றதில் தான் இருக்குது. அமல்களை அபரிமிதமாக நோன்புடைய காலத்தில் செய்கிறதுல தான் இருக்குது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எல்லா விதமான ஏற்பாடும் செஞ்சு தந்துட்டான் எங்களுக்கு. எப்படின்டா, நல்ல சாப்பாடு செஞ்சு, விருப்பமான சாப்பாடு, சிலவங்களுக்கு பிரியாணி விருப்பம், சிலவங்களுக்கு வேறு வேறு ஐட்டங்கள் விருப்பம், இவைகளை எல்லாம் செஞ்சு அவர் பூர்த்தியான முறையில் அதுக்கு தேவையான கறி வகைகள், உணவு வகைகள் பொறித்து வேணுமா, அவித்து வேணுமா, டெவலப் பண்ணி வேணுமா, எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் செஞ்சு எங்களுக்கு இப்போ கையில் தரப்பட்டுக்குது, எடுத்து சாப்பிட தெரியாமல் இருக்கிறோம். இதமாய்த்தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எங்களுக்கு சொர்க்கத்துடைய வாயல்களை திறந்து வாங்கன்னு அழைக்கிறான், நரகத்துடைய வாயல்களை மூடி வச்சுக்கிறான். நரகத்துக்குரிய எந்த ஒரு அமலும் செஞ்சுப்படவே கூடாது, நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி ரமலானில் அல்லாஹ் நரகத்தை மூடி வச்சுக்கிறான். இதா தஹல ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, ரமலான் நுழைஞ்சிட்டா சுனத்தினுடைய வாயல்கள் திறக்கப்படுகிறது. வகுல்லிக்கத் அபுவாபு நீரான், நரக வாயல்கள் மூடப்படுகின்றன. வசூல் சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மரத்தத்துள் ஜின், அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஜின்களுடைய கோளாறுகள் கூட யாருக்குமே இருக்க மாட்டாது. அவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சங்கிலிகளால் கட்டி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்கிறாங்க, கட்டுங்க இவைகளை, கடலில் போடுங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நோன்பு பிடிக்க போகிறாங்க. இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செஞ்சு தந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தை வீணாக கழிக்கவே கூடாது. சிலவங்க எந்த அமலும் செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்திருப்பாங்க, சிலவங்க வெறுமனே சாஞ்சி ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க, சில ஆட்கள் அந்த யோசனைக்குள்ளே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் எம்டியாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் ரமலானில் இருக்கக்கூடாது. ஏன், ரமலான் என்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் கொஞ்சமும் அகலக்கூடாத மாதம். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அடியார்களுக்கு அவனுடைய ரஹ்மத்துகளை எல்லாம் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதம். ரெண்டு சந்தோஷத்தை தவிர நீங்கள் வேறு எதையும் அடையக்கூடாது. ஒன்று, நோன்பு தரக்கூடிய நேரத்தில் அடையும் சந்தோஷம்,
நோம்பு துறக்கிற நேரத்தில் ஒரு ஆனந்தம் பிறக்கும். காரணம், பகலெல்லாம் கண்கள், காதுகள், உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே ஹராமான வைகளை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் சுபஹான வ தஆலாவுடைய ஜிக்ர்ல, திலாவத்துகள்ல, மற்றும் உண்டான தான தர்மங்களில் நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொள்றதுல இப்படி கழிச்சாங்க. பாவம் எதுவும் செய்யலை. இந்த நன்மைக்கு ஒரு ஆனந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நாங்கள் சில சில விஷயங்களை செஞ்சுட்டு எங்களுக்கு துனியாவுடைய லைனில் சந்தோஷம். இன்றைக்கு துனியாவுடைய லைனில் ஏதாவது ஒன்றில் முயற்சி செஞ்சு அதுக்குரிய வெகுமதி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்து பார்த்து நாங்கள் பூரிப்படையும். அதே மாதிரி அல்லாஹ் சுபஹான வ தஆலாவுடைய இந்த நோன்பை நாங்கள் பகல் முழுக்க பக்குவமாக நோற்றுவிட்டு நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் சுபஹானல்லாஹ் அதற்குரிய கூலிகளை எங்களுக்கு பார்க்க முடியாவிட்டாலும் கூட அந்த நல்ல அமலுக்கின்ற ஒரு பிரதிபலிப்பு இருக்குது. அந்த பிரதிபலிப்பினுடைய அடையாளம் எங்களுடைய உள்ளத்தில் விளங்க ஆரம்பித்துவிடும். ஒரு பேரானந்தம் உள்ளத்தில் வரும். ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நோம்பாளி அடைய முடியும். அதை தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் அடைய முடியாது. பாவங்களில் இன்பம் காண முடியாது. சிலவங்க பல்லாம் பலக விளையாடுவாங்க, மஞ்சாடி கொட்டை போட்டு முந்தி. ஆனால் இது அதுவள இப்போ இல்லை, அது இல்லாமல் போகிறது நல்லது தான். ஆனால் சில ஆட்கள் என்ன செய்வாங்கண்டா, அதுக்குண்டான வேறு வேறு முறைகளை அமைப்பாங்க. இன்றைக்கு அந்த முறைகளும் இல்லாமல் போயிட்டு, ஆரம்ப காலத்தில் நாங்கள் இரவில் இஷா எல்லாம் தராவியெல்லாம் தொழுதுட்டு வரும் பொழுது அந்த பேராதினி ரோட்டில் தனசிரி ஏரியாவில் பெரிய சுண்ணாம்பால் பொட்டி பொட்டி போட்டு கபடி விளையாடுவாங்க. ஆனால் இப்போ அதுவும் இல்லை, அதுவும் இல்லாமல் போனது நல்லது தான். ரமலான் எங்களுக்கு அதுக்கில்ல தரப்பட்டு இருக்குது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுண்டா, இவைகள் எல்லாம் வந்துட்டுது எங்களுடைய மொபைலில். கிரம் அடிக்கணுமா, இப்போ மொபைலில் கிரம் இருக்குது. ஆனால் முந்தி கிரம் அடித்த நாலு பேர் உட்காந்து கிரம் போர்டு வெளியே வரதே ரமலானில் தான். ஏன், நேரத்தை வீணாக்கிறதுக்கு. இப்படி இல்லை ரமலான். ரமலான் நோன்பு எங்களுக்கு தரப்பட்டது அல்லாவை திருப்தி படுத்துறதுக்கு. இன்றைக்கு கிரிக்கெட் அடிக்கிறென்றாலும் ஆன்லைனில் கிரிக்கெட், அவர் மட்டும் தனியாக விளையாடுற அங்கே இருக்கக்கூடிய உருவங்களோடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு சில மோசமான கேம்லையும் மற்றும் உண்டான விளையாட்டுகள்லையும் ரமலான் கழிந்து கொண்டு இருக்குது. இப்படி ரமலானை நீங்கள் கழிக்கிறதாக இருந்தால் அது பதுவாக செஞ்சு கொண்டு போகும் என்றதில் சந்தேகம் இல்லை. நோன்பை உங்களுக்கு பேணி பாதுகாக்கணும், அமல் தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆசை இல்லைண்டா. நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்கணும், நோம்புல காலையில் பாவத்தையாவது செய்யாமல் இருக்கணும். நியத்து வச்ச நேரத்தில் இருந்து பகலுடைய பொழுதில் நீங்கள் சுபகுடைய தொழுகை தொழுதிங்க. ஃபர்லானவைகளை எங்களுக்கு விட்டுவிடக்கூடாது. நான் இது ஆகவும் ஓரத்தில் இருந்து, அதாவது ஆகவும் எல்லையில் இருந்து பேசுகிறேன். சிலவங்களுக்கு கஷ்டமாக இருந்து அமல் செய்கிறது, அவங்க காலையில் சுபக தொழுதன் பின்னால் தூங்குறது. சுபகுக்கு அதுவும் இஷ்ராக்குக்கு முதல் தூங்கக்கூடாது, தூங்குறது. அதுக்கப்புறம் லோஹரு கிளம்புறது, லோஹரை தொழுதுட்டு இப்போ அமல் செய்கிறதுக்கு இல்லைண்டா மறுவா தூங்குறது. அதுக்கப்புறம் அசரு கிளம்புறது, அசரை தொழுறது, அமல் செய்கிறதுக்கு ஆசை இல்லைண்டா மறுவா தூங்குறது. இப்படி இஃப்தார் நேரம் வரக்காலும் தூங்கி கழிச்சாலும் பிரச்சனை இல்லை. பாவத்தில் மட்டும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் நாங்கள் காலங்களை கழிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் சுபஹான வ தஆலா எங்களுக்கு எத்தனை நோன்புகள் தந்தாலும் கூட என்னை உங்களையும் திருத்த முடியாது. போன ரமலான சிந்தனை செஞ்சு பாருங்கள், என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டேன், அதே மாதிரி இந்த வருஷத்திலையும் இருக்கிறதா. ஷைத்தான் சில சந்தர்ப்பங்களை உள்ளத்தை வெறுமையாக்குவான், வெறுமையாக்கி சில விடயங்களை செய்ய வைப்பான். சிலவங்க மறதியிலையும் பாவம் செய்வது, மறதியில் இது பாவம் என்று சொல்லி அவருக்கு தெரியும் தான். என்றாலும் அவர் அந்த அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பாவமாக விளங்குறதில்லை. இதனால் தான் சொல்கிறது நீயத்து வேணும். ஒரு அமலுடைய நீயத்தை எல்லா நேரத்திலையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். நோம்பாளி நான் நோம்பு நோட்டெடுக்கிறேன் என்ற நீயத்தை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். இன்றைக்கு எந்த அளவுக்கு சொல்லப்படுதுண்டா, இஃப்தார் சஹருடைய நேரத்தில் கூட நீயத்து வைக்க தேவையில்லைன்னு சொல்லி சில ஷைத்தானியத்தான முறையில் சிலர்கள் உச்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வழிகேட்டில் கொண்டு போகக்கூடிய முறைகள். எங்களுக்கு ஹதீஸுடைய ஆதாரத்தை வச்சு இமாம்மார்கள் சொல்லி தந்திக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, மல்லம் யுபையத்தை சுயாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாமலகு. யார் நோன்பை ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது. பல விளக்கங்கள் இதற்கு பேசப்பட்டிருக்குது.
சிலவங்க சொல்கிறாங்க இது புறக்கண்ட முதலாவது நாளில் ஃபஜருக்கு முன்னால் நியத்து வைக்கவில்லை என்றால் நோன்பு கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது என்பதாக. இன்னும் சில ஐமாக்கள் சொல்கிறாங்க இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர் ஃபஜருக்கு முன்னால் நியத்தை வைத்தே ஆகணும். இதனால தான் இமாம் சாப் சொல்லித்தாராரு தராவி தொழுகைக்கு பின்னால், தராவி தொழுகைக்கு பின்னால் இமாம் சொல்லித்தாராரு நவைத்து சமகதின், நாளைக்கு நான் நோன்பு நியத்து வைக்கிறேன். அப்படி நீயத்து வச்சிட்டால் அல்ஹம்துலில்லா நோன்பு கூடிவிடும். சஹருடைய நேரத்தில் நீயத்து வைக்காவிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைண்டா ஃபஜருக்கு முன்னால், ஃபஜர்ல அசான் சொல்கிறதுக்கு முன்னால் நீயத்தை வச்சுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் சர்ச்சைகளை வெளிக்கல போகிறாங்க. நீங்கள் 12 மணிக்கு போகிறவ எப்படி நவைத்து சோம கதின், நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன் என்று நீயத்து வைப்பீங்கன்னு ஒரு குண்டுண்டை தூக்கி கொண்டு வந்து போடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹதீஸ் வந்துருக்குது இஷா உடைய தொழுகை, இஷா உடைய தொழுகை அது 12 மணிக்கு பிறகு கலாவாகிவிடும் என்ற ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது. அதே நேரம் வேறு பல ஹதீஸ்கள் எல்லாத்தையும் வைத்து இந்த ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு நாங்கள் அமல் செய்கிறது இல்லை, வேறு பல அதிகமான ஹதீஸ்களை வைத்து இமாம்மார்கள் எங்களுக்கு வகுத்து தாராங்க. அவங்க முஜித்தஹிதீன்கள் சொல்லுறாங்க ஃபஜருடைய தொழுகையின் அதாவது இஷாவுடைய தொழுகையின் நேரம் ஃபஜர் வரைக்கும் நீடித்து இருக்குது. அது யாருக்கு நீடித்து இருக்குதுன்னு சொன்னால் தங்கடத்தில் மாட்டி தொழ முடியாதவருக்கு. தங்கடத்தில் மாட்டிக்கொண்டாரு, அதுக்காக வேண்டி எங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தொழுவோம் 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 தொழுவோம்னு பிற்படுத்தி சுபகுக்கு முன்னால் தொழுறது இது கூடாது, இது எங்களை பாவத்தில் கொண்டு போயிட்டு நாங்கள் அதில் தரக்குறைவு செஞ்சவர்களாட கூட்டத்தில் எங்களை சேர்த்துடும். ஏதோ ஒரு தங்கடம் ஏற்பட்டுச்சு, அவருக்கு சுப வரைக்கும் தொழுறதுக்குண்டான அமைப்பு கிடைக்கல, சுபகுக்கு முதல்ல அவர் தொழுதுட்டாருண்டா கலா கிடையாது. இதை மாதிரி தான் இந்த நோன்பும் அவருக்கு நீயத்து வைக்க கிடைக்கல, ஃபஜருக்கு முன்னால் நீயத்து வைக்கிறார், பிரச்சனை ஒன்று இல்லை. எப்போ சுபகுக்கு அசான் சொல்லப்படுதோ அதுக்கு பிறகு தான் அடுத்த நாள் என்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு 12 மணிக்கு பிறகு அடுத்த நாள் என்று சொல்லி டைம் வகுத்ததுக்கு இது மக்களுடைய முறை, இது அல்லாஹ்வுடைய முறை இல்லை. எங்களுடைய முறை வந்து ஃபஜர், ஃபஜர் எப்போ சுபகு சாதிக்கலை அசான் சொல்லப்படுதோ அந்த நேரத்தான் சுபகு நாளினுடைய ஆரம்பம் எங்களுக்கு உண்டாகுது. எங்களுக்கு நாளினுடைய ஆரம்பம் மத்திய இரவு 12 மணிக்கு உண்டாகிறது இல்லை. இப்படியான தப்பான விளக்கங்கள் எல்லாம் வைத்து கொண்டு நவைத்து சௌம கதின், நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன் என்று சொல்லி சஹருடைய நேரத்தில் சொல்ல முடியாது என்றெல்லாம் சிலவங்க உச்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே இவைகளுக்கெல்லாம் செய்ய மடிக்காதீங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, ஏண்ட ஹதீஸ்கள் என்னுடைய சட்டங்கள் எல்லாமே சஹிஹான ஹதீஸை வைத்து தான் நான் எடுப்பேன், அப்படி இருந்தால்தான் அது என்னுடைய கருத்தாக ஆகிவிடும் என்று சொல்லிட்டு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறாங்க, மல்லம் யுபையத்தி சுயாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாமலஹு, யார் ஃபஜருக்கு முன்னால் நோன்பை நீயத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது. இதனால் நீயத்துங்கிறது எங்களுடைய வாழ்க்கை என்னமே வாழ்வு என்று சொல்லுவாங்க. எப்போ நீயத்தோடு இருக்கிறோமோ அமலோடு இருக்கிறோம் என்று கணிக்கப்படும். எப்போ நீயத்தை மறந்து விடுவோமோ அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு தன்னை மறந்த ஒரு நிலைமை உண்டாகி பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. இதனால் நோன்பாளி அவர் 2 சந்தோஷத்தை அடைய முடியும். ஒன்று, அந்த பகல் முழுக்க செஞ்ச அமல்களின் காரணமாக நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம். அடுத்தது இந்த லிகா இரப்பிஹி, ரெண்டாவது நோன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய தரிசனம் கட்டாயம் கிடைத்தே தீரும். உண்மையான முறையில் நோன்பின் உடைய ஷர்த்து ஃபர்லு அதில் ஹராம் எது என்று விளங்கி, எதை நாங்கள் செய்யக்கூடாது, மக்ருஹானது எது, அவைகளை செய்யக்கூடிய சுன்னத்துகள் எது என்கிறது, ஜாயிஸ் நா ஜாயிஸ் அதாவது லா யஜூஸ் யஜூஸ் இவைகள் எல்லாம் விளங்கி யார் அமல் செய்கிறாங்களோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதை நோன்பை ஒரு தக்வாவுடைய நோன்பாக கணிக்கிறதோட அல்லாஹ்வுடைய தரிசனத்தையும் நால மறுமையில் கொடுக்கிறான். அல்லாஹ் அவர்கள் சந்திப்பார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய சந்திப்பு கிடைக்காதவர் நஷ்டவாளராக ஆகிவிடலாம். ஏனெனில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களை படைத்தான், சொர்க்கங்களையும் அவனை அமைத்தான், அலங்காரங்களையும் அவனை படைத்தான். அவன் எவ்வளவு அழகுள்ளவனாக இருப்பான். கியாமத்து நாளன்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய சந்திப்பை நல்லோர்களுக்கு கொடுப்பான். மக்கள் அல்லாவை பார்ப்பாங்க. அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய அழகில் மெய் மறந்து 70,000 வருஷங்கள் ஒரே எல்லையில் பார்த்து கொண்டிருப்பாங்க. சுவனத்தினுடைய எல்லாமே மறந்துவிடும். சுவனத்தினுடைய கண்ணீர்களை கூட ஆண்கள் மறந்து விடுவார்கள். பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களையும் கூட மறந்து விடுவார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய அந்த இன்பத்தில் உஜூஹுன் யௌமைதின் நாதிரா, அந்த முகங்கள் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும். அவைகள் பார்த்து கொண்டே இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய ரப்பை பார்த்து கொண்டே இருக்கும். அப்படியான பாக்கியம் இந்த நோன்பின் ஊடாக கிடைக்குது. அது தான் ஹசரத் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வ ஃபர்ஹதுன் இந்த லிகாஇ ரப்பிஹி, நோன்பாளிக்கு கிடைக்கும் ரெண்டாவது சந்தோஷம் தன்னுடைய ரப்பின் சந்திப்பு. இந்த நோன்புடைய நாட்களில் இயன்ற அளவு இல்முடைய மஜ்லிஸ்களோடு சேர்ந்திருக்கணும். இல்முக்காக வேண்டி எங்களை ஒதுக்கொள்ளணும். குரானை நாங்கள் ஓதுரத்தில் ஓரிரு ஆயத்துடைய விளக்கங்களையாவது அறியணும். அதுடைய கருத்தை மட்டுமல்லாமல் அதில் ஆழமாக சிந்திக்கணும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹதர மஜ்லிசன் மின் மஜாலிசை திக்ரி ஃபீ ரமலான். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இபாரத் சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. சொல்லப்பட்டிருக்குது ஃபீ ரமலான், யார் ரமலான் உடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய திக்ருடைய மஜ்லிஸில் ஒரு மஜ்லிஸ்க்கு சமூகம் அளிக்கிறாரோ, அது இல்மு படித்து கொடுக்கக்கூடிய மஜ்லிஸாக இருக்கலாம், அதற்கும் திக்ருடைய மஜ்லிஸ் என்ற பெயர். அதில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ்களாக இருக்கலாம், அல்லது உட்கார்ந்து திக்ரு செய்யக்கூடிய மஜ்லிஸ்களாக இருக்கலாம், குரான் உடைய முதாக்கரவாக இருக்கலாம். இப்படி யார் ஒரு மஜ்லிஸ் திக்ருக்கு சமூகம் அளிக்கிறார்களோ, கதபல்லாஹு பிகுல்லி கதமின் இபாதத்தன், அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு இபாதத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எழுதுறான். நீங்கள் ஆன்லைனில் தான் படிக்கிறீங்க என்றா, அதுக்காக வேண்டி நீங்கள் அங்கலங்கில தடமாடுறீங்க, அதுக்காக வேண்டி ஒரு நல்ல இடத்தை ஒதுக்கி கொள்கிறீங்க, யாருடையவும் சிரமம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் அதுக்கு ரொம்ப கவனமாக செவமடிக்கிறீங்க, அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய நீயத்துகளை வைத்து இதற்குண்டான கூலிகளை, எப்படி மஜ்லிஸ் திக்ருக்கு நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு இபாதத் செஞ்ச, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத் செஞ்ச நன்மை எழுதுறானோ, அதே போல நன்மைகளை அல்லாஹ் தரான். மேலும் வயக்கூனு யௌமல் கியாமத்தி மஇ தஹ்தல் அர்ஷி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தில் யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் உள்ள ஒரு மஜ்லிஸ்க்கு சமூகம் அளிக்கிறாரோ, அவர் கியாமத்தில் என்னோட அர்ஷிக்கு கீழால இருப்பார். ரசூலுல்லாவோட அரிசிக்கு கீழால இருக்கக்கூடிய பாக்கியம் தான் இது. இதனால தான் ரமலான் உடைய மாதங்கள்ல இந்த குரானுக்காக வேண்டி, இந்த குரானுடைய படிப்புகளுக்காக வேண்டியும் கொஞ்சம் நேரத்தை கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்குது. முன்னோர்கள் பெரியார்கள் அதுக்கென்று ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்வாங்க. யாருக்கு அப்படி சந்தர்ப்பம் இல்லையோ, அவங்க தனிப்பட்ட முறையிலையாவது தீனுடைய விடயங்களை படிக்கிறதுக்கு அதுக்குண்டான புத்தகங்களை ஏற்பாடு செஞ்சு கொண்டு அதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொண்டால் நிச்சயமாக நாளை மறுமையில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அர்ஷிக்கிலால் இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னதன் பிரகாரம் யுதாரிசுல் குரான், குரானை ரெண்டு பேரும் ஓதுவாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, ஜிப்ரீல் கேட்பாங்க, ஜிப்ரீல் ஓதுவாங்க, ரசூலை கேட்பாங்க அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி ஹசரத் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகுறதுக்கு கடைசி வருடம் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு தடவை வந்தாங்க. ரெண்டு தடவை குரான் ஓதி காண்பிக்கப்பட்டது, ரெண்டு பேருமாக பரிமாறிக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வருடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உயிரை கைப்பற்றுவான் என்று சொல்லி. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இறுதி வருடத்தினுடைய நோன்புல ரெண்டு தடவை ரசூலுல்லாஹிடத்துல சமூகம் அளிச்சுக்கிறான். வமன் தவம அலல் ஜமாத்தி ஃபி ரமலான், இது ஆண்களுக்காக முக்கியம். ஆண்களுக்கு நீங்கள் இதனை உணர்த்தணும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கணவன்மார்களுக்கு. நீங்கள் என்னென்னமெல்லாம் பேசுறீங்க, ஏன் இதுவை இவைகளை பேசலாது? சொன்னாங்க ரசூல்லா, வமன் தாவம அலல் ஜமாத்தி ஃபி ரமலான, ரமலான் உடைய மாதத்தில் யார் ஜமாத் தொழுகையின் மீது பேணுதலாக இருக்கிறாரோ, அதாவது தொடர்ச்சியாக ஜமாத் தொழுகைக்கு போகிறாரோ, ஆகும் இக்கட்டான தங்கடமான காரணமொன்று இல்லாமல் போகாமல் இருக்கிறது இல்லை. அதாவது தங்கடமிருந்தும் இல்லாட்டி கட்டாயம் போயிட்டே ஆகணும், ஒரு தங்கடம் ஒன்று ஏற்பட்டாலே ஒழிய, யார் ஜமாத் தொழுகையில் பொதுப்போக்கு செய்கிறாங்களோ அவங்க பெரிய நஷ்டவாளர்களாக ஆகிடுவாங்க. அப்படி இல்லாமல் யார் அதனை பேணி பாதுகாப்பாங்களோ, ஆத்தாஹுல்லாஹு பிகுல்லி ரக்காத்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் தொழக்கூடிய ஒவ்வொரு ரக்காத்துக்கும் மதீனத்தின் மின் நூர், ஒரு பிரகாசமான வெளிச்சத்தினாலான ஒரு சிட்டியை அல்லாஹ் அமைத்து கொடுக்குறான். ஒவ்வொரு ரக்காத்துக்கும் ஒரு சிட்டி,
அதுவும் எங்கேக்குது அந்த சிட்டி? இந்த கண்டிலே இருக்குது, கொழும்புலே இருக்குது, சொர்க்கத்தில். அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பெரிய மதீனாவை, ஒரு பெரிய சிட்டியை ஒவ்வொரு ரக்காத்துக்கும் அமைக்கிறாண்டா, அவருடைய சொர்க்கம் எவ்வளோ பெரிதாக இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் ரமலானில் அபரிமிதமான நன்மைகள் வைத்திருக்கப்பட்டிருக்குது. அந்த நன்மைகளை மற்றீடு செய்ய முடியாது. அதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த ஹதீஸ்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. சொன்னாங்க தொடர் ஹதீஸில் ரசுல்லா, மம்பர்ர வாலிதேஹி பிமா தனாலு எதுஹு. இந்த ரமலானுடைய மாதத்தில் விசேஷமாக யார் தன்னுடைய கையில் கிடைக்குதோ அதை கொண்டு, அங்கே பெருசாக காணிக்கணுங்கிறதல்ல, யார்ட கையில் கிடைக்குதோ அதை கொண்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வாரோ, தன்னுடைய கையில் கிடைக்கிறதின் மூலமாக பெற்றோர்களுக்கு நலவு செய்வாரோ, நலரல்லாஹு இலைஹி பிர்ரஹ்மதி வரஹ்மதி, அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அந்த அடியான் அடியாளின் பக்கம் இரக்கம் கண்கொண்டு, கருணை கண்கொண்டு பார்க்குறான். வான கஃபீலுஹு, அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம் கருணை கிடைக்க பெறுறதுக்கு நான் பொறுப்புதாரி என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். மேலும் தொடர் ஹதீஸ் வருது, வமா மின் இம்ராஅத்தின் தத்லுபு ரிதா ஜௌஜிஹா ஃபீ ரமலான, யாராவது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை ரமலானில் தேடுவாளோ. இதுவும் பாருங்கள், ஏனைய காலங்கள் எல்லாத்திலையும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க மாஷா அல்லா, ஆனாலும் ரமலானுடைய காலத்தில் விசேடமாக கணவனுடைய பொருத்தத்தை ஒரு மனைவி தேடுவாளோ. அதே மாதிரி தான் மனைவியுடைய விடயத்திலையும் கணவன் பக்குவமாக இருக்கணும். சொன்னாங்க, அப்படி பொருத்தத்தை தேடி ஒரு மனைவி செயல்படுவாளா, அவளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லா காணலஹா இந்த லாஹே சவாபு மரியமவா ஆசியா, மரியம் ஆசியா அன்னையார்களுக்கு எந்த சவாப் கூலி அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கொடுத்தானோ அதே கூலி அல்லாஹ் கொடுப்பான். மரியம் ஆசியாவுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அல்ஹம்துலில்லாஹ் அபரிமிதமானது. நால மறுமையில் ரசூலாவுடைய மனைவிகளாக இருப்பாங்க. அதில் எந்த பெண் தேர்ந்தெடுக்கப்படுவாள் என்கிறதும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடினால் அதுவும் வாஸ்தவம்தான். வமன் கலா ஹாஜத முஸ்லிமின் ஃபி ரமலான, யார் ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவாரோ, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அதிகமான தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க. சில தேவையுடையவர்கள் வரும் பொழுது நாங்கள் அதுக்கு காரணம் சொல்லி அவங்கள தட்டுறோம், அப்படி இல்லை. பொதுவாக நாங்கள் வெளிரங்கத்தை தான் பார்க்கக்கூடியவங்க, அதுக்காக வேண்டி ஆய்வு செய்தெல்லாம் பார்த்து கொடுக்கறது என்கிறது இல்லை. மாறாக ஒரு தேவையை முன்வைக்கப்பட்டுச்சு, அது தேவைனால தான் முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு தேவை முன்வைக்கப்பட்டு யார் அந்த தேவையை நிறைவு செய்கிறாங்களோ, உண்மையிலே தெரியும் இவருக்கு இது தேவை, இது நிறைவு செஞ்சு அவருடைய சுமை நீங்கிடும், இது மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு நிறைவு கொடுக்கிறார்களோ, கலல்லாஹு லஹு அல்ஃபு அல்ஃபி ஹாஜத்தின், அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மனிதனுடைய 100,000 தேவைகளை நிறைவு செய்வான். 100,000 தேவைகள். ஒமன் தசத்தக பி சதகத்தின் ஃபீஹி, யார் ரமலானில் ஒரு சதகா செய்வாரோ, இலா ஃபகீரின் தி இயாலின், குடும்ப சுமையுள்ள ஒரு ஏழைக்கு, குடும்ப சுமையுள்ள ஒரு ஏழைக்கு யார் ரமலானுடைய மாதத்தில் சதகாவை கொடுப்பாரோ, கதபல்லாஹு லஹு அல்ஃபு அல்ஃபி ஹசனத்தின், அல்லாஹ் அந்த ஒரு நாள் செஞ்ச சதக்காவுக்காக வேண்டி 100,000 நன்மைகளை எழுதுவான். வ மஹா அன்ஹு அல்ஃபா அல்ஃபி செய்யாத்தின், மேலும் அவரை தொட்டும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா 100,000 பாவங்களை மன்னிப்பான். வ ரஃபா லஹு அல்ஃபு அல்ஃபி தரஜத்தின், மேலும் அவருடைய அல்ஃபு தரஜாக்கள், அதாவது அல்ஃபு அல்ஃப் 100,000 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுடைய ஹதீஸை சொல்கிறாங்க, மன் மஷாஃபி ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லீம், யார் ரமலானுடைய காலத்தில் தன்னுடைய முஸ்லீம் ஆன அடியாருடைய தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி, முஸ்லிமான சகோதரருடைய தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி வெளிக்கிளம்பி நடந்து போகிறாரோ, கத்தபல்லாஹு லகு லஹு பிகுல்லி ஹொத்வத்தின் சபஈன ஹசனத்தன், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா 70 ஹசனத்துகளை நலவுகளை அவருக்கு எழுதுறான். வ மஹா அன்ஹு சபஈன செய்யாத்தன், அவரை தொட்டும் 70 பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். அப்படின்னா எத்தனை 8 எடுத்து விடுவார்?
பாவமே இல்லாதவராக திரும்புவார். இலா ஐயர்ஜியா மின் ஹை சுஃபாரக்கஹு, அவர் எந்த இடத்துல தன்னுடைய சகோதரனுடைய தேவை நிறைவேற்றிட்டு பிரிகிறாரோ அந்த இடத்துலேருந்து திரும்பும் வரைக்கும் அல்லா இந்த கூலிகளை எழுதி கொண்டே இருக்கிறார். இன்னலில்லாஹி ஹல்கன் ஹலக்கஹும் லி ஹவாயிஜின் நாஸ், அல்லாவிடத்தில் சில படைப்பிடங்கள் இருக்கிறாங்க, அவங்கள படைக்கப்பட்டு இருக்கிறதே மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்யத்தான். எஃப்சவுன்னாசு இலேஹிம் ஃபி ஹவாயிஜிஹிம், இதனால் சில மக்கள் என்ன செய்வாங்கண்டா அவங்களிடத்தில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு போவாங்க. இவர்கிட்ட போனால் என்ற தேவை நிறைவேறும் என்ற ஒரு எண்ணம் அவங்களிடத்தில் பிறக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு எண்ணத்தை மக்களுடைய உள்ளத்தில் போட்டு அவர்களை படைச்சு வைத்திருக்கிறார். இப்படியான தன்மை உள்ளவர்கள் யார் இருக்கிறாங்களோ, உலாய்கமுல் ஆமினூன மின் அதாபில்லா, இவர்கள்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய வேதனையை விட்டும் அச்சம் தீர்ந்தவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, அல்லாஹ் அவர்களை வேதனையிலிருந்து பாதுகாப்பான். தபரானியுடைய ஒரு ரிவாயத்து வந்திருக்கிறது, மம் மஷா மா அஹீஹி ஃபி ஹாஜத்தின், தன்னுடைய ஒரு சகோதரனுடன் சகோதரியுடன் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி யார் நடந்து போடுறாங்களோ, பேட்டு நிறைவேற்றி கொடுக்கிறாங்களோ, ஹத்தா யக்லியஹா லஹு சபத்தல்லாஹு சபத்தல்லாஹு கதமேஹி யௌம தஸ்ஸிலுல் அக்தாம், அந்த சிராத்தில் பாதங்கள் எல்லாம் சருகி விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான் என்கிறது தபரானியுடைய ரிவாயத். லா யஸாலுல்லாஹு ஃபி ஹாஜத்தில் அப்தி மாதாமல் அப்து ஃபி ஹாஜத்தி அஹீஹி, ரவாஹு தபரானி. தபரானுடைய மேலும் ஒரு ஹதீஸில் வந்திருக்குது, எப்பொழுது அடியான் தன்னுடைய சகோதரனுடைய தேவையில் ஈடுபடுவானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய அடியானின் தேவையை அதுவரைக்கும் பூர்த்தி செய்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன் இவைகள் சொல்லப்படுறண்டா, இது ஷஹருல் ஜூத், கொடை கொடுக்கக்கூடிய மாதம். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது மினர் ரீஹில் முர்சலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து வீசக்கூடிய தென்றல் காற்று, மற்றும் ஒரு ரிவாயத்தில் புயல் காற்று என்றும் வந்திருக்கிறது, தொடர்ந்து வீசக்கூடிய தென்றல் காற்றை விடவும் வேகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக ரமலான்ல இருப்பாங்க. ரசூலாவுடைய கரங்கள் எப்பொழுதும் அது தான தர்மத்தினுடைய விடயத்தில் ஈரமாகவே இருக்கும், வீடு எம்டியாகவே இருக்கும், அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்க மாட்டாது. ஏன், எப்பவும் அவங்க கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதனால் அல்லாஹ் குறைக்கல, அல்லாஹ் சொன்னான் மலைகளை தங்கமாக்கித்தாரேன், ரசூலா அவைகளை எடுத்து கொடுக்கறச்சு என்றாலும் ரசூலா சல்லா அலி இஸ்லாம் அப்படி சிரமங்களை எல்லாம் போட்டு கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. இதனால் விளங்குது என்னது, அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக், நீ செலவு செய் உனக்கு செலவு செய்ய படும் என்றாங்க. சல்மான் ஃபாரிசி ரலி அல்லாஹு தாலான் அவங்க ரிவாயித் செய்கிறாங்க, ஹத்தபனா ரசூல்லா சல்லாஸ்லாம் ஆஹிர ஷாபான், ஹசரத் ரசூலுல்லா ஷாபானுடைய இறுதியில் எங்களுக்கு ஒரு ஹொத்துபா ஒரு பயான் செஞ்சாங்க, நாங்கள் எப்படி இந்த ரமலான கழிக்கணும், அதில் எப்படியான நன்மைகளை செய்யணும். ஐயுஹன்னாஸ் சொன்னாங்க மனிதர்களே, கது அலல்லக்கும் ஷஹருன் அதீமுன் முபாரக்குன், உங்களுக்கு மிகவும் மகத்துவமிக்க பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் வந்திருக்கிறது. ஃபீஹி லைலத்துல் கத்ரி, அதில் லைலத்துல் கத்ர் மகத்துவமிக்க ஒரு இரவு இருக்கிறது. ஹைரும் மின் அல் ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. ஃபரலல்லாஹு சியாமஹு, அதில் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறது அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். வஜ்அல கியாமஹு ததவ்வன், அதில் இரவு நின்று வணங்குறத அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். தராவி தொழுகைகளை இயன்றளவு நாங்கள் தொழுது கொள்ளணும், அதாவது 20 ரக்காத் ஒரு 10 சலாம் கொடுக்கிறது ஒரு பெரிய வேலை ஒன்றில்லை. அல்ஹம்துலில்லா சகோதரிகளுக்கு பெண்களுக்கு தாராளமாக ஒரு 10 சலாம்களை தொழுது கொள்ளலாம், அவ்வளோ பெரிய நேரம் ஒன்று போக மாட்டாது, அறவர் கூட போக மாட்டாது. எங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை அது வல்லுஹாக்கு கீழே ஓதலாம், அல்லது அலந்தர கைஃபக்கு கீழே ஓதலாம், ஓதியாவது இந்த சுஜூதுகளை அதிகமாக்கி கொள்றது. இப்படி யாரு ஒரு தத்தாவோ செய்வார்களோ,
அதாவது சுன்னத்தான வணக்கத்தை புரிவார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஃபர்லுடைய நன்மையை செய்த பாக்கியத்தை கொடுக்கிறான். மன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன், யார் அதில் ஒரு ஃபர்ல செய்கிறாரோ 70 ஃபர்லு செஞ்ச பாக்கியத்தை நசீபாக்கிறான். ஏனைய மாதங்களில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா 70 ஃபர்லு செய்கிறத ரமலானில் ஒரு ஃபர்லின் மூலமாக கொடுக்கிறான். மேலும் வந்திருக்குது, மன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன், யார் அந்த ரமலான் உடைய மாதத்தில் ஃபர்லான ஒரு விடயத்தை செய்வாரோ, கமன் அத்தா கான கமன் அஅதக ரகபத்தன், அவர் ஒரு அடிமையை உரிமைட்டோரை போல ஆகிடுவாரு. அல்லாஹ் நன்மைகளை அதிகரித்து இந்த ரமலான்ல தருகின்றான். எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. இன்றைக்கு அதிகமானவங்க நிராசை அடைந்து விடுறது, சிலவங்க வெறுமனே சோம்பல் கொள்றது இந்த இஃப்தார் செய்விக்கிற விஷயத்துல. இஃப்தார் செய்விக்கணும், எங்களுடைய உறவினர்களை கூப்பிட்டாவது ஒரு நாளைக்கு இஃப்தார் செய்விக்கணும். இந்த பழக்கம் எங்களிடத்துல வரணும். அதுக்காக வேண்டி பெரிய டாம்பிகமாக இஃப்தார் செய்ய வேணும் என்கிறது இல்லை, மாறாக நன்மையை நாடி நாங்கள் மனதோடு இஃப்தாரை செய்வோம்டா. பெரும் பெரும் வகை வகையான உணவுகளை வச்சு செய்விக்கக்கூடிய இஃப்தாரை விடவும் அது இன்பமாக இருக்கும். அது அவங்க எங்களுக்கு துவா செய்து போகிறதுக்கு காரணமாக அமையும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஃபத்தர ஸாயிமன், யார் இந்த நோம்புடைய நாட்களில் ஒரு நோம்பாளிக்கு ஃபித்ரா அதாவது இஃப்தார் செய்ய வைப்பாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவங்களுடைய ரிஸ்கில் அதிகரிக்க செய்கிறான். மேலும் ஒரு இஃப்தாரை செய்ய வச்சா ஒரு அடிமை உரிமையிட்ட பாக்கியத்தையும் அதாவது அதற்குண்டான சவாப் கூலிகளையும் அல்லாஹ் கொடுக்குறான். சொன்னாங்க, இந்த மாதத்தில் ரொம்ப பொறுமையாயிருங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லா நேரத்திலும் இழக்கக்கூடியோண்டு தான் இந்த பொறுமை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பொறுமைக்கு கூலி என்ன சொல்லியிருக்கிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். தெரிஞ்ச பாடம் தான், என்றாலும் உள்ளத்தில் ஆழமாக பதியாத பாடம் இவைகள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் உங்களோட இருக்கணுமா, சபுராகிறீங்க, பொறுமையாயிருங்க. வைன் காத்தலகு அஹதுன் அவுசாபஹு, அந்த ரமலானில் நோன்பு நோற்று கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது நீங்கள் நோன்பு நோற்றில்ல சில காரணங்களின் காரணமாக, சரியத்துடைய காரணங்களின் காரணமாக நோன்பு நோற்று இல்லாட்டியும் கூட அந்த மாதத்துக்கு ஒரு கண்ணியத்தை கொடுங்க. யாராவது ஏசினா அல்லது உங்களுக்கு அடித்தாலும் கூட, ஃபல் யக்குல் இன்னிம்ரா உன் சா இமுன், நான் ஒரு நோம்பாளி என்று சொல்லி விலகி கொள்ளுங்க என்ற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், இது ஷஹரு சபுர், சபுருடைய மாதம். இதில் ரொம்ப பொறுமையை கையாளணும். பொறுமையை இழந்துட்டோம் என்றால் நிச்சயமாக நஷ்டவாளர்கள் ஆகிடும். சில நேரம் எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் பொறுமைகளை இழந்து விடுவோம். நோன்பு நோற்று கொண்டு அவங்கள ரொம்பவும் குறைவான முறையில் பேசுவோம், அவங்களுக்கு பதுவாகவும் செய்வோம். இதனால் நோன்புடைய அனைத்து விதமான பலன்களை குடும்பத்தோடு இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிடும். இது ஷஹரு சபர், சபருடைய மாதம். வசபரு சவாபுஹு அல் ஜன்னா, சபருக்குரிய கூலி சொர்க்கம்தான். யார் பொறுமையாக தன்னுடைய விடயங்களை செய்வார்களோ, பொறுமையை கையாள்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. மேலும் வஷஹருல் முவாசாத், இது ஷஹருல் முவாசாத், எல்லாரையும் ஒன்று போல கணிக்கக்கூடிய மாதம், எல்லோரையும் ஒன்று போல கணிக்கக்கூடிய மாதம். அதனால் தான் ஃபித்ராவை கூட நீங்கள் சாப்பிடக்கூடியதை கொடுங்க. நீங்கள் நோயாளி, அதனால் சுகதேகிக்கு உங்களோட சுகபாசையை கொடுக்கறது இல்லை, மாறாக அவங்க எது சாப்பிட்றாங்களோ அதில் நல்லதை கொடுக்கறது. இன்னும் சிலவங்க நல்ல சுகதேகிகளாக இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கண்டா, பாஸ்மதி சாப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்றண்டா அந்த அரிசியை கொடுங்க. ஏன், இது முவாசாத்துடைய மாதம், எல்லாரையும் சமமாக கணிக்கணும். என்னைய போல மற்றவரும் இந்த மாதத்தில் இருக்கணும். இதெல்லாம் சொல்கிறது எதற்காக, உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இல்லை, அல்ல அவங்களுக்கு மென்மேலும் அதிகமாக தர்றதுக்காக. இந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமிக்கது. பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்கு தெரியும், மாஃபிரம் மேத அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உடைய இறை நேசர். அவரிடத்துல ஒரு மனிதர் வாரார், ஏழு மனிதர், குளிர்காலம் தாங்க முடியாது, எல்லாரும் பிளாங்கட்டுகளால் போத்துக்கொண்டு குலியாகி சுருண்டிருக்கக்கூடிய காலம். இவர் வந்து தன்னுடைய ஆடையை கலட்டி தொங்க வச்சிட்டார். குளிரில் அவர் அப்படியே தன்னை திறந்துட்டார் குளிருக்கு. கேட்டாங்க, ஏன் இந்த குளிரில் உங்களுடைய உடம்புக்கு தீங்கு ஏற்படுமே,
இப்படி நடந்து கொள்றீங்க சொன்னாங்க. இது ரமலானுடைய மாதம், இது ஷஹருல் முவாசாத், எல்லாரையும் சமமாக கணிக்கக்கூடிய மாதம். என்னிடத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நான் பார்க்குறேன் எத்தனையோ ஏழைகள் ஆடை இல்லாமல் இந்த குளிரில் அவதிப்படுறாங்க. இந்த முறையிலேயாவது எனக்கு அவங்களோட முவாசாத் செய்யலும்டா, அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்னு சொல்லணும். எனவே இப்படியான நன்மைகளை அடைஞ்சு கொள்றதுக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான். காலு யா ரசல்லா, அந்த நேரம் சஹாபாக்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நோன்பு துறக்க வைங்க என்று சொல்லப்பட்ட பொழுது கேட்டாங்க, லேச குல்லுனா எஜிதுமா யுஃப்திரு பிஹி சாயிம், நபியே நோம்பாளியை துறக்க வைக்கிறதுக்கு எங்கள் எல்லார்ட்டையும் போதுமையான எதுவும் கிடையாது. நபி சொன்னாங்க, யுக்தில்லாஹு ஹாத சவாப், அல்லாஹ் இப்போ மேலே சொல்லப்பட்ட இந்த கூலிகள் அனைத்தையுமே, லிமன் ஃபத்தர சாயிமன் அலா தம்ரத்தின் அவுஷுர்பத்தி மாயின், யார் ஒரு நோம்பாளிய ஒரு ஈச்சம் பழையத்தின் மூலமாக அல்லது ஒரு மிடர் தண்ணி, ஈச்சப்பழமும் இல்லை ஒரு மிடர் தண்ணீரின் மூலமாக யாவது நோன்பு துறக்க வைப்பாரோ இந்த கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார். அல்லது மதகத்த லபனின், ஒரு கொஞ்சம் ஒரு மிடர் பாலை கொண்டாவது நோன்பு துறக்க வைக்க வேணும். வஹுவ ஷஹருன் அவ்வளவு ரஹ்மா, சொன்னாங்க ரசூலுல்லா இது எப்படியான மாதம் என்றால் மூன்று பங்காக பங்கு வைக்கப்பட்டிருக்குது. முதலாவது பத்து அது ரஹ்மத், எப்படியான ஹதீஸ்களை எல்லாம் இன்றைக்கு லஈஃப் என்றெல்லாம் சொல்லி மறுக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க, இவைகளுக்கு சீரான ஆதாரம் இருக்குது. வேறு ஹதீஸ்கள் இதுக்கு வலுவூட்டுது, இதனால் ஏமாந்து விடாதீங்க. சோஷியல் மீடியா என்கிறது நம்பிக்கையானவங்க நம்பிக்கை இல்லாதவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, ஆலி மாலி மல்லாதவங்க எல்லாமே பேசக்கூடியது உண்டு. அதனால் எல்லாரோட பேச்சையும் கேட்டுக்கொண்டு மார்க்க வீணாக்கிக் கொள்ளாதீங்க. இது ஆரம்பம், அது அவ்வளவு ரஹ்மா, அல்லாவுடைய ரஹ்மத். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலையங்கம் ரஹ்மத், அதை பத்தி நாங்கள் பிறகு பேசுவோம். வாவுசத்துஹு மக்ஃபிரா, மேலும் அதனுடைய நடுப்பருகிதி அல்லாவுடைய மக்ஃபிரத். எல்லாம் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்து, அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய மக்ஃபிரத் எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்து, என்றாலும் விசேடமாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அடியார்களை ஆர்வம் மூட்டப்பட்டு அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும், அஃபிரமிதமான நலவுகளை அவர்களும் அடைய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி ஏனைய காலங்களில் இல்லாத பிரத்யேகமான விஷயங்களை ரட்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே மக்ஃபிரத்தை இந்த மாதங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் எல்லா கணங்களிலும் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யணும், தௌபாக்களை செய்யணும். இந்த எங்களுடைய ஆகப்பெரிய பாவம், நாங்கள் பாவி என்கிறதுக்கு ஆகப்பெரிய அடையாளம் தான் எங்களுக்கு அமல்களில் சோம்பல் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. எங்களுக்கு அமல்களில் சோம்பல் வரும் என்றால் அமல்களோடு எங்களுக்கு தணிக்க முடியுது இல்லை, அமல்களில் எங்களுக்கு இன்பம் காண முடியுது இல்லைண்டா, எங்களுடைய உள்ளம் மரணித்து இருக்குது, நாங்கள் பெரும் பாவிகள். இதனால் எல்லா இடத்துல மன்றாடணும், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்குது, இதை நீ மிருதுவாக்கித்தா, உன்னுடைய அமலோட உன்னுடைய ஒரு தடுப்பாகக்கூடிய விடயங்களோட என்னை சம்பந்தப்படுத்தி விடு என்று சொல்லி அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். வா ஆஹிருஹு இத்துக்கும் மினன்னார், சொன்னாங்க கடைசி பத்து நரக விடுதலினுடைய பத்து, நரக விடுதலின் பத்து. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கோடிக்கணக்கான மக்களுக்கு நரகத்துக்கு என்று விதியாக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறான். இதனால தான் அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒவ்வொரு இரவிலையும் ரமலானுடைய காலத்தில் புகாரில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது, அவர் மலாய்க்கா அழைப்பு விடுக்கிறார், யா பாகி அல் ஹைர் அஹபில், நன்மையை தேடக்கூடியவர்களே முன்னேறி வாருங்கள். இந்த ரமலானுடைய இரவுல தான் இந்த அழைப்பு விடுக்கப்படுது. யுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறாள் அல்லாவுடைய புறத்தில் இருந்து, யா பாகி அல் ஹைர், நலவுகளை தேடக்கூடியவர்களே அஹபில், முன்னேறி வாருங்கள். நாங்கள் நலவுகளுடைய விடயத்தில் முன்னேறி கொண்டே இருக்கணும். யா பாகி அஷர், கெடுதிகளை தேடுறவர்களே, ஏனைய காலங்களில் கெடுதி செஞ்சு கொண்டிருந்தீங்க, இந்த காலத்திலையும் அதனை தேடுறவங்களே, ஆக பெரிய கெடுதி ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்கிறது, ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியானது. அது போயிச்சா மறுவ எங்களுக்கு திருப்பி எடுக்க முடியாது, அது எங்களுக்கு விடை கெடுத்து போகக்கூடிய நேரத்தில் நன்மாராயம் சொல்லிட்டு போகணும். இதனால் அந்த ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு மூச்சையும் பொறுமதியாக கழிக்கணும். தீமையை தேடக்கூடியவர்களே அக்கசிர், அதுக்கு முற்றுப்புள்ளி வையுங்க. அக்கசிரண்டா குறைத்து கொள்ளுங்கன்ற கருத்து, ஆனால் பாவத்தை குறைக்கிறது இல்லை, பாவத்தை சம்பூர்ணமாக விட வேணும் என்கிறது அதுக்குடைய விளக்கம் என்று கிதாபுகளில் எழுதுகிறாங்க. இந்த மாதங்களில் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எங்களுக்கு பிரத்யேகமான
அமால்களை தந்திருக்கிறான். அதில் ஒன்று தான் தராவீஹி தொழுக. அத்துடனே கியாமுல் லைலையும் பேணிக்கொள்ளணும். தஹஜ்ஜுத் தொழாத எந்த ஒரு ரமலானுடைய நாட்களும் கழியக்கூடாது. அந்த ரமலானில் பெற்றுக்கொண்ட தஹஜ்ஜுத மௌத்து வரைக்கும் நான் விட மாட்டேன் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். நோன்பு நோட்க முடியாத சகோதரிகள் இறந்தா, நோயாளிகள் இறந்தா, மேலும் நோயாளிகள் எனும் பொழுது சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் விட்டு விட்டுறதில்லை நோன்பை. சிலவங்க சுகரின் காரணமாக, ப்ரெஷரின் காரணமாக நோன்பு விட்றாங்க. இப்படியான நோய்க்கெல்லாம் நோன்பு விடக்கூடாது. ஆனால் டாக்டர் சொல்லிக்கிறாரு நோன்பு பிடிக்காதீங்க, அதனால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்று இருந்தால் நோன்பை விடலாம். அப்படி இல்லாமல் இப்படியான சின்ன சின்ன நோய்களுக்காக வேண்டியெல்லாம் நோன்பை விடக்கூடாது. அதுவும் எப்படியான நோயாளிக்கு நோன்பு விடலும், லா யுர்ஜா புர் உஹு, அவருடைய நோய் ஒரு காலமும் நீங்கவே மாட்டாது. அவர் நோன்பு பிடிச்சா நோய் முத்திடும், அவர் மௌத்தாக போயிடுவார் என்றவருக்குத்தான் ரமலானுடைய காலத்தில் நோன்பை விட்டுட்டு அதுக்குண்டான ஃபித்யா முத்து தாம் என்று சொல்லப்படும் 600 கிராம் ஒவ்வொரு நாளும் ஆக அரிசியை கணக்கு பார்த்து அவர் மிஸ்கின்களுக்கு கொடுக்கணும். அதனை ஒரே தடவையில் சேர்த்து ஒரே நாள்லையும் கொடுக்கலாம். இந்த முறையில் இந்த நோன்புடைய காலங்களில் அல்லாஹ் பகல் பொழுதுகளை மிகவும் அவனை சமீபமாகிறதுக்கு உண்டான பொழுதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இரவுல தான் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். அதனால் தான் கத்ருடைய மகத்துவத்தினுடைய லைலா இரவு என்று கூறப்படுது. சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க, ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த ரமலானில் ஒரு இரவு இருக்குது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. வமன் ஹருமஹா ஃபக்கத் ஹருமல் ஹைர குல்லஹு, யார் அதனுடைய நலவுகளை பேர்கெடுத்து கொள்வார்களோ அனைத்து விதமான நலவுகளை விட்டும் நீங்கியவர்களாக ஆகிவிடுவார்கள். லா யுஹ்ரமு ஹைருஹா இல்லா குல்லு மஹரூம், ஒவ்வொரு அஃபாக்கியவான்கள் மூதேவிகள் தான் அதனை பேர்கெடுத்து கொள்வார்கள் என்கிறதனையும் சொன்னாங்க. அல்லாஹுடைய மிகவும் விருப்பமான அடியார்கள் அந்த நாளையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. வசாஃபஹு ஜிப்ரீலு லைலத்தல் கதிரி, லைலத்துல் கதிருடைய இரவில் அந்த நல்லடியார்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்கிறாங்க என்கிறதெல்லாம் சொன்னாங்க. எனவே தான் எஹ்யாவில் இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க, இந்த நோன்பு 3 அந்தஸ்துகளில் இருக்குது. நோன்பு 3 அந்தஸ்துகளில், இந்த அந்தஸ்தில் நானும் நீங்களும் எதிர்க்கிறோம்ங்கிறதையும் இந்த நேரத்தில் ஒரு பரிசீலனை எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம். சௌமுல் அவாம், முதலாவது தான் அவாம்களுடைய, அதாவது பெருமனே பொதுமக்களுடைய நோன்பு. பொதுமக்களுடைய நோன்பு என்னது? வஹுவ கஃபுல் பதன் வல் ஃபர்ஜி அனி ஷஹவாத், அதாவது வயிற்றையும் மறைவிடத்தையும் மனோச்செயலை விட்டும் தடுத்து கொள்வது. சாப்பாடு குடிக்கு பானங்களை விட்டும் வயிற்றை தடுத்து கொள்வது, தன்னுடைய மறைவிடத்தை இச்சைகளை விட்டும் தடுத்து கொள்வது. ரெண்டாவது வ சௌமுல் ஹவாஸ், அதாவது விசேடமானவர்களுடைய நோன்பு. அந்த விசேடமான ஹவாஸ்களுடைய நோன்பு தான் வஹுவ கஃபுல் ஜவாரிஹி அனில் மஆசி, எல்லா விதமான பாவங்களை விட்டும் அவங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொள்வது. இப்போ மேலே சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு அதிகமானவங்களுடைய நோன்பு இருக்குது. அவங்க பகல் பொழுதில் சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, அதே நேரம் மறைவிடத்தை பாதுகாத்து கொள்வாங்க ஹராமான விஷயத்தை விட்டும். ஆனால் மற்ற அமல்களில் பார்த்தா ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. ரெண்டாவது பகுதி தான் வசோமுல் ஹவாஸ், ரொம்ப விசேடமானவர்களுடைய குறிப்பானவர்களுடைய நோன்பு. அது அவர்கள் அமல்கள் அனைத்தையும் செய்கிறதோடு எல்லா விதமான பாவங்கள், காது கண்ணு மற்றும் உண்டான உடல் உறுப்புகள், அவைகளின் மூலமாக பார்வைகளால், கேள்விகளினால், வார்த்தைகளினால, இவைகள் 3 தனாக பிரதானமான உறுப்புகள், அதிகமாக பாவங்கள் நினைச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடியது. இப்படியான உறுப்புகள் மற்றும் அனைத்து பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டு அமல்களை ஈடுபடுறாங்க. இவது விசேடமான மக்களுடைய நோன்பு. இன்னொன்று இருக்குது, இமாம் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அதை இமாம் கஸாலி ஹியாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. வசௌமு ஹவாஸில் ஹவாஸ், அதிவிசேஷமானவர்களுடைய நோன்பு. ஹவாசுல் ஹவாஸ், ஆகும் விசேஷமானவர்களுடைய நோன்பு. அது தான் வஹுவல் கஃபு அன் குல்லி மாசிவல்லாஹி, அல்லாவை தவிர உண்டான அனைத்தை விட்டும் தன்னை துண்டித்து விட்டுறது. முழுமையாக
அல்லாவின் பக்கமே ஆகிறது. அது தவிர உண்டார என்னென்னெல்லாம் இருக்குதோ அவைகளுடைய தொடர்பை சம்பூர்ணமாக துண்டித்து விடுறது. இதுதான் ஆகவும் ஹவாசுல் ஹவாசுடைய நோம்பு. எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த காலத்தில் யாரும் எதுவும் பேசுவாங்க, பலவிதமான மெசேஜஸ்கள் அனுப்புவாங்க, இன்னும் பல சங்கதிகளை சம்பவங்களை கேட்பாங்க. இதை போன்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் எங்களுடைய காலங்கள் வீணாகிவிடும். இன்னும் அதிகமான சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது தான் இந்த குயிஸ், அதாவது கேள்வி பதில். இதை பரிமாறிக்கொண்டு இதிலேயே காலங்கள் நேரங்களை செலவழித்து கொண்டு இருப்பாங்க. இதனால் எந்த நலவும் ஏற்பட போகிறதில்லை. நீங்கள் நோம்புடைய காலத்தில் இது ஒரு மார்க்க போர்வையில் வந்து உங்களை கெடுக்கக்கூடியதுங்கிறத மறந்து விடாதீங்க. இதுக்கு வேறு நாட்களை வச்சுக்கோங்க. மாறாக நோம்புடைய காலத்தில் இவைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. சில சிலர்கள் பல பல விஷயங்களை போட்டு தூண்டி கொண்டு இந்த கேள்வி பதிலெல்லாம் உருவாக்கி கொண்டு தொழுகையுடைய நேரங்கள் அதே மாதிரி திலாவத்துடைய நேரங்கள் எல்லாமே வீணாக்குவாங்க. இப்படியான அனைத்து விடயங்கத்திலிருந்தும் கவனமாக இருந்த மேலும் இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அர் ரிசாலா அல் குஷைரியா என்று இருக்கிறது, ஆக பெரிய முக்கியமான இமாம். அவங்க அன்ன பாலகும் கான இதா தஹல ரமலான், எந்த அளவுக்கு ரமலானில் அவங்கள பாதுகாத்து கொள்வாங்கன்னு சொன்னால், தையன அலைஹி பாப ஹல்வத்தி, தனிமையிலேயே இருந்துடுவாங்க. வ ஜாலஃபிஹா தாக்கத்த திஸ் ஏ ரகேஃபி, மேலும் அப்படி தனிமையிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய உடம்புல அவங்க களிமண்ணையும் பூசிக்கொள்வாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதை நான் இங்கே சொல்ல வரல. அப்படின்டா முழுமையாக இவங்க என்ன செய்வாங்க, தன்னை சில சில விஷயங்களை ஈடுபடுத்த விட்டும் பாதுகாத்து கொள்வாங்க. தொழுகையுடைய நேரங்களை தவிர்த்து உண்டான நேரங்களை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பக்கமே திரும்பிடுவாங்க. சிலவங்க தன்னுடைய மனைவிக்கு சொல்லுவாங்க, 9 ரொட்டியை சுடு, அது ஒவ்வொரு நாள்லையும் எனக்கு ஒரு ரொட்டி கணக்காகத்தா. இது அந்த இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில் பதிவாக்கப்பட்டிருக்குது. இந்த முறையில் ரமணான் முடிஞ்சதன் பின்னால் அவர் வீட்டிலேருந்து வெளிக்கிளம்பிடுவார். ஃபத்தஜிது ஜௌஜதஹு சலாசீன ரகீஃபன் வல் இபரிகல்லதி தஹலபிஹி மல் ஆன் கமாஹுவ, வெளிக்கிளம்பி போவார். தன்னுடைய மனைவிடத்தில் பார்ப்பார், ஒவ்வொரு நாளும் அங்கே ரொட்டிகள் இருக்கும், 30 ரொட்டிகள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய கேத்தல் நிரம்பி அதில் விருப்பமான பானம் இருக்கும். அதாவது இது எதுக்காக அவங்க ரொட்டி சுட்டி கேட்கறது, எதுக்காக இது இந்த நன்மை கிடைச்சதுண்டா, அதை வச்சு இவங்க அந்த நோம்புடைய காலத்தில் ஏழைகளை கவனித்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் நல்ல முறையில் சாப்பிட்றோம் குடிக்கிறோம் தெரியுது, பலஸ்தீனில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறதோடு எங்களால் ஏந்திய முறையில் ஒரு பங்களிப்பை அவங்களுக்கு போயிட்டு சேரக்கூடிய ஒரு நிலைமையை கையாள முடியும் என்றால், அதுக்காக வேண்டி சில முறைகள் வாசல்கள் துறக்கப்பட்டு இருக்குதுண்டா, அவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லா, இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது. சுவர்க்கத்தினுடைய வாயல்கள்லாம் துறக்கப்பட்டு இருக்குது. சுனத்தினுடைய இன்பத் தென்றல் வீசி கொண்டு இருக்குது. ரமலானுடைய காற்று மேனிய தழுவும் பொழுது அதனுடைய ஆனந்தம் சொல்ல முடியாது. நாங்கள் முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றே நோம்பு நோற்றவர்களாக ஆகிவிட வேண்டும். அந்த நோம்புக்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ரட்டிப்பாக்கி தர வேணும். குல்லு அமலி பின் ஆதம் யுலா அஃபுல் ஹசனத்து மின் அஷ்ரி அம்சாலிஹா இலா சபையத்தில் ஆஃபின் இல்லா சௌம் என்ற ஹதீஸ் வந்து இருக்குது. ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது மின் அஷ்ரி அம்சாலிஹா, 10 இருந்து இலா சபை மேத்தில் ஆஃபின் 700 வரைக்கும், 700 ஃபால்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை இன்க்ரீஸ் ஆக்கி அதிகமாக்கி கொடுக்குறான். ஆனாலும் நோம்புக்கு தவிர நோம்புல அதை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரட்டிப்பாக்கி கொடுக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எதன் மூலமாக சந்தோஷம் அடைய வேண்டுமோ அதன் மூலமாக சந்தோஷம் அடைகிறத்தான் மூமின்களுடைய சிஃபத் என்றும்,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஃபபிதாலிக ஃபல் யஃப்ரஹோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த கட்டளைகளின் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கோங்க. அது தவிர உண்டான அனைத்து சந்தோஷங்களும் மனோ இச்சைகளின் மூலமாக பெறது. அது எங்களுக்கு துனியாவிலேயும் ஆகிறாவிலேயும் எந்த நலவும் செய்ய மாட்டாது. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் நிரந்தரமான கவலைக்கு எங்களை சித்தமாக்கும் என்கிறதனையும் மறந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நோன்பு சம்பந்தமாக ஏதேனும் உங்களுக்கு டவுட்டுகள் இருக்குதுண்டா கேட்டுக்கொள்ளுங்க. அதோட நோன்பை ரொம்ப பக்குவமாக கலிங்க. நோன்பு நோட்க முடியாத சந்தர்ப்பமாக இருந்தாலும் அந்த நாட்களில் அதிகமாக திக்ர்களை செஞ்சுக்கோங்க, சலவாத்துகளை ஓதிக்கோங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, சிலத்து ரஹம் செய்யுங்க, அதிகமாக உறவுகளை சேர்ந்து வாழுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல நோன்புகளை சந்தித்து அதில் அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை தருவான். آمين. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا وجعلنا سببا لمن اهتدى. اللهم انصر الهداية في العالم كله. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اجعل الثواب زيادة لنا. اللهم لعف الثواب نرجو منك يا الله. கிருபையுள்ள நாயனே, இரக்கமுள்ளவனே, எங்களை பராமரிக்கிறவனே, உன்னை கொண்டு தான் அனைத்தும் நடக்கின்றது என்கிறதனை ஏற்றுக்கொள்கிறோம். அதனை சீரான முறையில் எங்களுடைய உள்ளத்தில் சுமந்து உன்னின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியார்கள் புரிவாயா. எல்லாம் உன்னை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உன்னை தவிர வேறு யாராலும் எங்களை நரகத்தில் ஏற்றும் பாதுகாக்க முடியாது. உன்னை தவிர யாருக்கும் எங்களுக்கு சுவனத்துக்கு பாதை காட்ட முடியாது. உன்னை தவிர எங்களுடைய கஷ்டங்களையோ சுமைகளையோ பாவங்களையோ எங்களுக்கு நீக்கி மன்னிக்க முடியாது. யா அல்லாஹ், உன்னுடைய விருப்பம் உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எங்களுக்கு இபாதத்தும் செய்ய முடியாது. உன்னுடைய நாட்டம் விருப்பம் உன்னுடைய குதிரத் வல்லமை இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகவும் முடியாது. நாயனே, ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்தருள் புரிவாயா. எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலான் உடைய மாதத்தில் நீ அடியார்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்கின்றாய். கோடிக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றாய். அந்த பட்டியலில் எங்களை சேர்த்தார்கள் பிரிவாயாக. எத்தனையோ நோன்புகளை அடைந்தோம் யா அல்லாஹ், இந்த நோன்பும் கலைந்த நோன்புகளைப் போல வீணாக்காமல் பாதுகாத்து விடுவாயாக. யா ரப்பே, சில விஷயங்கள் வளமையாக நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வளமைக்குரியதாக ஆக்கிவிடாதே நாயனே. எல்லா அதில் புத்துணர்வுகளை ஏற்படுத்திடுவாயாக. நோன்புடைய ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு கழியும் பொழுது அந்த ஆர்வத்தை இழந்து விடுகின்றார்கள். அதனுடைய மகத்துவம் உள்ளத்திலிருந்து போயிட்டு விடுகின்றது. அப்படியான அஃபாக்கியமான கூட்டத்தில் அந்த சிந்தனையை சுமந்தவர்களோடு எங்களை ஆக்கிவிடாதே. எங்களுடைய உள்ளத்தை அப்படி மாற்றிவிடாதே. அதனை வெறுமையாக்கிவிடாதே. யாழ்லா, எங்களுடைய உள்ளத்தை ஆளக்கூடியவன் நீ. அதை ஈமானை கொண்டு, ஹ்லாஸை கொண்டு, ஆஹ்ராவுடைய செல்வங்களை கொண்டு நிரப்புவாயாக. அதை ஆனந்தமாக வைப்பாயாக, சந்தோஷமாக வைப்பாயாக. எந்த விதமான துனியாவுடைய கவலையில் அதை ஈடுபடாமல் பாதுகாப்பாயாக. அதற்கு ஆஹ்ராவுடைய கவலையே அதிகரிப்பாயாக. துனியாக்காக வேண்டி அழக்கூடிய நாங்களினும் ஆஹ்ராவுக்காக வேண்டி அல்ல இல்லை. யாழ்லா, ஆஹ்ராவுக்காக உன்னுடைய பொருத்தத்துக்காக உன்னுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்கிறதுக்காக அழும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாழா, நோன்பு நோற்று இருக்கக்கூடிய, நோன்பு நோட்காத, நோன்புடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உன்னுடைய அடியார்கள் யாழ்லா. நீ எல்லோரை மன்னித்து அருள் பிரிவாயாக. நோன்புகளை பரிபூர்ணமாக நோற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தருவாயாக. நோன்பு எங்களுக்கு மன்றாடக்கூடியது, ஷஃபாத்து செய்யக்கூடியதாக ஆக்கிடுவாயாக. குர்ஆனும் ஷஃபாத்து செய்து குர்ஆன் யாருடைய தூக்கத்தை தடுக்குமோ அப்படியான முறையில் உன்னிடத்தில் ஷஃபாத்து செய்து, எனவே இரவுகளில் அந்த குர்ஆனை உன்னுடைய கலாமை அதிகமாக ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லாம், இந்த நோன்புடைய காலத்திலையும்
உன்னுடைய குரானோடு உன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களோடு அவைகளை கேட்கறதுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சகோதரிகள் அவருடைய குடும்பங்களுடைய சந்ததிகள் அனைவருக்கும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்தார்கள் புரிவாயாக. கெட்ட நோய்கள் தரித்திரியங்கள் முசீபத்துகள் பீடைகள் செய்வினங்கள் சூனியர்கள் பொறாமைக்காரர்களுடைய வினைகள் அவைகளுடைய தீங்குகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தார்கள் பிரிவாயாக. யாழா எப்படி ஷைத்தானை விளங்கிட்டு இருக்கிறாயோ அதே போல எங்களுடைய நஃப்சனுடைய எல்லா விதமான கெடுதல இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாழ்க்கை பூராவும் அவன் எங்களிடத்தில் வராமல் நீயே தடை போடுவாயாக. நஃப்சுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாக. யாழா எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்திடுனாயினே அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு. சாலிஹான் அமல்ஷியும் பாக்கியத்தை கொடு. யாழா அவர்கள் எங்களுக்கு துவா செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய துவாக்களை எங்களுக்கு எப்பொழுதும் பெற்று தாயல்லா. அவர்கள் எங்களுடைய சூனத்தின் வாயல்கள் அதனை திறந்து கொண்டே இருப்பதற்கு கிருபை செஞ்சிடையாள்லா. அவர்களின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயாக. எங்களின் ஊடாக அவர்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லோர்களாக சாலிகானவர்களாக ஆக்கிடுவாயாக. நல்லவர்கள் சாலிஹீன்களுடைய சுகபத்தை சகவாசத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் புரிவாயாக. தொழுகை மற்றும் உன்னுடைய முக்கியமான கடமைகளில் மிகவும் பேணுதலுடையவர்களாக ஆக்கிடுவாயாக. ஹராம் ஹலால் பேணக்கூடியவர்களாக ஆக்கியார்கள் பிரிவாயாக. சந்ததி சந்ததியாக ஹலாலான உணவை தந்தார்கள் பிரிவாயாக. யாரிடத்திலையும் கையேந்த வைத்து விடாதே நாயனே. யாரும் எங்களை பார்த்து பரிதாபம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை ஆக்கிவிடாதே நாயனே. யாழா உன்னுடைய புறத்தில் இருந்து அனைத்தை கொண்டும் எங்களை போஷித்தார்கள் பிரிவாயாக. யாழா எல்லா விதமான கேவலங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தார்கள் பிரிவாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே உன்னுடைய தனிப்பெரும் கிருபை கொண்டு எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்ல விடயங்களை உன்னிடத்தில் கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கும் பரிபூர்ணமாக தருவாயாக. நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எதை விட்டும் பாதுகாவல் தேர்னார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் எங்களையும் பாதுகாப்பாயாக. அதில் இருந்து விலகி நிற்கின்றோம் நாயனே. யாழ்லா உன்னுடைய கருணையும் கிருப்பையும் உன்னுடைய மேலான ரையான் என்ற சொர்க்கத்தையும் நோம்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வெகுமதிகளையும் தந்தருள் புரிவதோடு நோம்பாளிகளுக்கு நீ உன்னுடைய தரிசனத்தை கொடுக்கின்றாய். அதையும் தந்தருள் புரிவாயாக. எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா وفيلا اخرتي حسنه وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى اللهم على سيدنا محمد